அனைவருக்கும் வணக்கம். பாகிஸ்தான் இப்போ வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு இஞ்சி தின குரங்கு போல தான் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு டிப்ளமேட் ரீதியாகவும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர். அதுவும் குறிப்பாக இப்போ கொரோனா வைரஸ் தாக்கம் வந்த பிறகு ஃபினான்ஷியலாகவும் வந்து அவங்களோட நட்பு நாடுகளை வந்து நிறைய பகைச்சிக்கிட்டாங்க. அதுவும் குறிப்பாக இந்தியாவுக்கு எதிராக செயல்படணும் அப்படின்ற விஷயங்களுக்காகவே அவங்களுக்கு வந்து அது பேக் ஃபயர் ஆச்சு அப்படின்னு சொல்லப்படுது. என்ன தான் இரும்பு சகோதரர்கள் சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு நாடை வந்து முழுசாக அவங்க வந்து காப்பாற்ற போகிறதில்ல. ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு சந்தர்ப்பவாதமாக ஒரு சில விஷயங்கள் தேவைன்னா மட்டும்தான் பாகிஸ்தான் கூட அவங்க வந்து உதவிகள் பண்ணுவாங்க. ஆனால் அது அவங்களுக்கு தேவை இல்லைனா கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு உதவி பண்ண போறதில்லை. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இந்த சிபிசி ஒப்பந்தங்கள் அதாவது பொருளாதார ரீதியாக பாகிஸ்தானை வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து செயல்படுத்துறதுக்காக ஒரு சில உதவிகள் சீனா பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான உதவி தான் இந்த சிபிசி. அந்த சிபிசியில் கூட அவங்க எதிர்பார்த்ததை விட ஒரு தாமதமாகவும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு டிலே ஆகுது இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு விஷயங்கள் ஒரு அதிருப்தியை வந்து சீனா தெரிவிச்சிருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த சிபிசிக்கு ஒரு முக்கியமான ஒரு நிறுவனம் இருக்கு பார்த்தீங்களா. அந்த நிறுவனம் தான் இந்த ப்ராஜெக்டை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக பாகிஸ்தானில் வந்து நடத்துவாங்க. அவங்க வந்து பெரிய ஒரு அச்சுறுத்தலில் இருந்தாங்க. அதுவும் குறிப்பாக இந்த குவார்டர் போர்ட்டெல்லாம் கட்டும் போது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய த்ரெட்ஸ் இருந்தது. ஸோ அதனால் இப்போ அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸை பாகிஸ்தான்லேருந்து தூக்கி வேற ஒரு நாட்டுக்கு மாற்றிட்டாங்க சொல்லப்படுது. ஏன்னா குறிப்பாக அங்கே உள்நாட்டில் இருக்கிற த்ரெட்ஸ்னாலேயே அவங்க வந்து அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸை மாற்ற வேண்டியதாக இருக்குது அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்படுது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் பாகிஸ்தானை சுற்றி நடந்துகிட்டு இருக்கு. இதில் ஏதாவது ஒரு விஷயம் கிடச்சதுன்னா இது இந்தியா மேலே பழி தூக்கி போட முடியாதா அப்படின்றது ஒரு காரணங்களுக்காகவே காத்துட்டு இருக்க மாதிரி ஒரு சில செயல்களை வந்து பாகிஸ்தான் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த ஒரு அதாவது இந்தியா மேலே ஒரு பழி போடுற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் சொன்ன பிறகு ஒரு சில நாட்களாக இந்தியா வந்து அதை பற்றி கமெண்ட் பண்ணாமே இருந்தாங்க. என்னடா அது எந்த ஒரு ஊடகங்களுமே இந்தியா வந்து இதுக்கு பதிலே சொல்லலையே அப்படின்ற ஒரு விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ மௌனத்தை கலைச்ச மாதிரி ஒரு அதிரடியாக ஒரு 2 முக்கியமான ஒரு வார்னிங் வந்து இந்தியா விட்டுருக்காங்க சொல்லப்படுது. அது 2 வெவ்வேறு பாகிஸ்தான் ஒட்டி இருந்தாலும் 2 வெவ்வேறு ஒரு சிச்சுவேஷனை வச்சு இந்தியா வந்து இந்த எச்சரிக்கைகளை வந்து விட்டுருக்காங்க சொல்லப்படுது. ஸோ முதல்ல நம்ம பார்த்தோம்னா இந்த OIC இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ். ஸோ இந்த அமைப்பு வந்து சமீபத்தில் நம்மளோட தூதர் அதாவது சவுதி அரேபியாக்கான தூதர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இந்த OIC-யோட ஒரு சில லீடர்ஸ் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஒரு மீட்டிங்காக. ஸோ அந்த மீட்டிங்கில் இவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு எச்சரிக்கையை விட்டுருக்கார். அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு நாட்டோட அதாவது அவங்க நாடு வந்து இந்தியாவுக்கு எதிராக ஒரு சில விஷயங்கள் பண்ணணும், அதே மாதிரி ஒரு தவறான ஒரு புரிதலை வந்து கொண்டு வர வைக்கணும் இந்த OIC சம்மந்தப்பட்டு. ஸோ இந்த விஷயங்கள் அதாவது அவங்களோட சொந்த நலனுக்காக பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து அவங்க ஒரு பகைமையை வந்து மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரியான ஒரு OIC-ன்ற போன்ற அமைப்புகளுக்குள்ளே கொண்டு வந்து திணிக்க பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருந்திருக்கணும். குறிப்பாக பாகிஸ்தான் மென்ஷன் பண்ணியே ஒரு சில விஷயங்களை அவங்க பேஸ்லெஸ்ஸாக வந்து இந்தியா மேலே அலிகேட் பண்ணுறாங்க, அதை அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க. ஸோ அந்த விஷயங்களை வந்து நீங்கள் தீர விசாரித்து முடிவுகளை கொண்டு வரணும். அதாவது நீங்கள் அவங்க சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு சொந்த நலனுக்காக சொல்கிறாங்க, அதை வந்து நீங்கள் ஒரு முடிவாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்ற விஷயங்களை வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் வந்து ஏற்கனவே அவர் தெரிவிச்சிருக்காரு, கூடுதலாக ஒரு சில விஷயங்களாக தெரிவிச்சிருக்காரு, இந்த OIC அமைப்புகளோட ஒரு சில லீடர்ஸ் வந்து நாங்கள் ஆல்ரெடி டச்சில் தான் இருந்தோம், குறிப்பாக இந்த காஷ்மீர் விவகாரத்திலையும் சரி இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்ஸோட வாழ்வாதாரத்தை பற்றி நாங்கள் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், இதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசியிருக்கோம். ஸோ இந்த அமைப்பு சார்ந்த விஷயங்கள் இருக்கும்போது நாங்கள் வந்து டைரெக்டாகவே இன்வால்மெண்ட்டாக இருக்கோம். ஸோ எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலுமே நாங்கள் ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கும் தான் பார்ப்போம். ஸோ ஒரு நாட்டோட ஒரு சொந்த நலனுக்காக ஒரு சில விஷயங்கள் அதாவது இந்தியாவுக்கு எதிரான செயல்பாடுகளை வந்து நீங்கள் உடனே ஒரு கன்க்ளூஷன் வந்துடக்கூடாது அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் பைலாட்ரல் இஷ்யூஸ் வந்து பைலாட்ரலாக தான் வந்து ரிசால்வ் பண்ண முடியும், எதுவுமே வந்து வேற ஒரு அதாவது பின்புலத்திலிருந்து எந்த ஒரு பைலாட்ரல் இஷ்யூஸையும் வந்து ரிசால்வ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எங்களோட பிரச்சனைகளில் வந்து எங்களுக்கு தெரியும், எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி இன்வால்வ் அதாவது எந்த ஒரு தேர்ட் பார்ட்டியோட இன்டர்வென்ஷனும் எங்களுக்கு வந்து தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயங்களையும் அவர் கூடுதலாக சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு எச்சரிக்கை வந்து OIC கிட்ட வந்து டைரக்டாக வெளிப்படையாக இந்த மீட்டிங்கில் அங்கே இருக்கிற லீடர்ஸை வச்சே இவர் வந்து இதை தெளிவாக சொல்லியிருக்காரு அப்படி சொல்லப்படுது. ஸோ இது ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அடுத்ததாக வந்து சமீபத்தில் அதாவது போன மாதத்தில் வந்து பாகிஸ்தானில் இந்த ஹஃபீஸ் சயீது வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு கார்லேருந்து ஒரு பாம் வெடிச்சது அப்படின்ற ஒரு விஷயங்கள் நமக்கு தெரியும். அதை பற்றி நான் ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து ஒரு 3 பேர் இறந்து போனாங்க, அதில் 24 பேர் கிட்ட வந்து இன்ஜுரி ஏற்பட்டது சொல்லப்படுது. இதை வந்து பாகிஸ்தானோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் இருக்கார் பார்த்தீங்களா, இந்த மொயீத் யூசப், இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, இந்த அட்டாக்குக்கு பின்னாடி வந்து இந்தியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா ஃபாரன்சிக் அனலிஸ்ட் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டு ஒரு சில விஷயங்கள் நாங்கள் வந்து இந்த டெரரிஸ்ட் கிட்டேருந்து நாங்கள் ரெக்கவர் பண்ணோம், அந்த ரெக்கவர் பண்ணதோட அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி இந்தியா தான் இதுக்கு பின்னாடி இருக்குது. அதுவும் குறிப்பாக இதுக்கு பின்னாடி இந்த மாஸ்டர் மைண்டாக செயல்பட்டவர் வந்து ஒரு இந்திய நாட்டு சிட்டிசனு, அதுவும் அவர் வந்து ராவோட அசோசியேட் பண்ணி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக இது வந்து இந்தியா தான் இந்த அட்டாக்குக்கு பின்னாடி இருக்காங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பழியை
தூக்கி போட்டார். ஸோ இந்த போட்ட உடனே ஒரு சில நாட்களாக வந்து இந்தியா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணலை. கடைசியாக மௌனத்தை கலைச்சிட்டாங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப கடுமையான நம்மளோட எம்இஏ ஸ்போக் பர்சன் அனிந்தம் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ரொம்ப ஒரு கடினமான ஒரு எச்சரிக்கை விட்டுருக்காரு. இது வந்து ஒரு பேஸ்லெஸ் ப்ரொபகண்டா, இது வந்து சும்மாவே அவங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயங்கள், அதாவது அவங்க தீர விசாரிச்சு அவங்களுக்கு எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கலன்னா சிம்பிளாக வந்து இந்தியா மேலே தூக்கி பழிய போட்டுறது. ஸோ இதுதான் பாகிஸ்தான் வந்து தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் முதல்ல அவங்க உள்நாட்டில் இருக்கிற தீவிரவாதத்தை வந்து ஒழிக்கணும், உலக நாடுகளுக்கே தெரியும் யார் தீவிரவாதத்தை வந்து அதிகமாக வளர்க்குறாங்க அப்படின்னு. குறிப்பாக பாகிஸ்தானோட லீடர்ஷிப், அதாவது இம்ரான்கான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. இம்ரான்கான் வந்து ஒசாமா பின் லேடன் வந்து ஒரு, அதாவது ஒரு தியாகி அப்படின்னு டைரக்டாகவே அவங்க பார்லிமெண்ட்டில் வந்து இம்ரான்கான் சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியா மேலே இந்த டெரரிஸ்ட் அட்டாக்கு பழி போடுறது எந்த அளவுக்கு பேஸ்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்ற விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதுவும் குறிப்பாக வந்து பாகிஸ்தான் வந்து தொடர்ச்சியாகவே இந்த தீவிரவாதத்தை ஒழிக்கணும் அப்படின்ற விஷயங்களில் வந்து அந்த அளவுக்கு வேகமாக செயலே படலை. அதுவும் அவங்க வந்து இந்த கிரே லிஸ்ட்லேருந்து அவங்களோட ரேட்டிங்ஸ் கூட ஏறாததுக்கான ஒரு முக்கியமான காரணமே இதுதான். ஸோ இன்னும் வந்து அவங்களை வந்து டெரருக்கு வந்து ஃபண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில டெரரிஸ்ட் வந்து இன்னும் வந்து பென்ஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு இருக்கும்போது இந்தியாவை சம்மந்தமே இல்லாமல் பழி போடுறது ஏற்றுக்க முடியாத ஒன்று அப்படின்னு தான் இவர் ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டுருக்காரு. ஸோ இப்போதைக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாகிஸ்தானுக்கு வந்து வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறது, உள்நாட்டிலையும் வந்து மக்களுக்கு பதில் சொல்லி ஆகணும், அதே மாதிரி டிப்ளமேட்டிக் ரீதியாக வெளிநாட்டிலையும் பல விஷயங்களை அவங்க தோல்வியை சந்திச்சுட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பாக இப்போ வேற வந்து இந்த ஃபட்வா லிஸ்ட்லேருந்து கிரே லிஸ்ட்லேருந்து அவங்க கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை, இன்னும் பின்தங்கி தான் போயிட்டு இருக்காங்க அவங்களோட ரேட்டிங்ஸு. ஸோ எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக சப்போர்ட் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அமெரிக்காவோட உறவுகளும் வந்து முடிச்சுக்கிட்டாங்க, அதே மாதிரி சவுதியோட உறவுகளும் முடிச்சுக்கிட்டாங்க. சரி, அரசாங்க ரீதியான ஒரு உறவுகள் முடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, பாவம் மக்கள் வந்து அங்கே சவுதி அரேபியாவுக்கு போய் அங்கேருந்து சம்பாதிச்சுட்டு வந்திருந்தாங்க, அதுக்கு கூட இப்போ வந்து வழி இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா சவுதியும் வந்து பிரின்ஸ் வந்து பயங்கர கோபத்தில் இருக்காரு. ஸோ அதனால பாகிஸ்தானியர்களை அங்கே ஆல்ரெடி இருந்த மத போதகர்கள்லேருந்து எல்லாருமே வந்து திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க பாகிஸ்தானை சேர்ந்தவங்களா இருந்தால். ஸோ அப்படி இந்த அளவுக்கு ஒரு டைட்டான ஒரு சிச்சுவேஷன் வந்து அந்த நாட்டு மக்களுக்கும் வந்து ஏற்படுத்தி விட்டுருக்காரு இம்ரான்கான் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏற்கனவே இந்தியாவுக்கு எதிராக எதிர்ப்புகள் தெரிவிக்கணுன்ற பேரில் வந்து ஒரு வியாபார ரீதியான விஷயங்கள் வந்து தடை பண்ணாங்க, அதாவது இந்தியா கூட நாங்கள் வந்து வர்த்தகம் வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு. ஆனால் அது கடைசியில் வந்து அவங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆச்சு. ஸோ அவங்க எடுக்கிற ஒவ்வொரு நடவடிக்கைகளும் அவங்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படுது. ஸோ இதை வந்து அவங்க அரசாங்கம் உணரணும், உணர்ந்து செயல்படணும். ஸோ இதான் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்விகள் இருந்தாலோ இல்லை நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டாலோ எப்பொழுதும் போல் நீங்கள் எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை டேரெக்டாக மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள். நான் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.